அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நவம்பர் மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும், அது மட்டும் இல்லை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வீட்டில் இருக்கும், வீடே நமக்கு நல்ல ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். என்ன வழிபாடு அப்படிங்கிறது பார்க்கலாம். நவம்பர் மாதம் வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது அப்படின்னா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வருது, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை தான். ஒரு பஞ்சமி வழிபாடு பற்றி நான் கொடுத்துருக்கேன், அதாவது நவம்பர் மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி நேரம் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த பதிவை பார்க்காதவங்க என்ட்ரி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், எந்த கெட்ட சக்தி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சாம்பிராணி புகை போடுவோம். அந்த சாம்பிராணியில் வந்து இந்த விதையை சேர்த்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இதே விதையை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் பண வரவுக்காக. என்ன பரிகாரம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா மருதாணி விதை தான். இந்த மருதாணி விதை அப்படிங்கிறது ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்குதுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இலை தீபம் கொடுத்துருந்தேன், அதாவது மருதாணியில் தீபம் கொடுத்துருந்தேன், வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று ஏற்றி வைங்க அப்படின்ட்டு. அந்த இலை தீபம் ஏற்றி வைத்து ஒரு சகோதரிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவங்க வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவசரமாக வந்து பணம் கொடுத்துருக்காங்க. வந்து அவங்க திருப்பி தர்றதாக ஒரு 6 மாதத்தில் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட நெருங்கிய சொந்தம் அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம், எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா உதவி செய்வாங்க. ஆனால் அவங்க திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரவே இல்லை, கிட்டத்தட்ட 3 லட்சம். இதனால் இவங்க வீட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொந்தக்காரர் அப்படின்னா கொடுத்தே அவன் பார்த்திங்களா, அது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும். இவங்க வீட்டில் அந்த பணத்தை கொடுத்ததுனால இவங்க வீட்டில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மாமியார் மாமனாருக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்திருக்குது. இவங்க வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வராகினி அப்போ தான் அந்த வீடியோலாம் பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு வழிபாடு செய்திருக்காங்க. அந்த சொந்தக்காரங்க வந்து 6 மாதத்தில் கொடுக்குறேன்னு சொன்னவங்க 2.5-3 வருஷமாக இழுத்துட்டாங்க. இழுத்துட்டு இவங்களுக்கு தரவும் இல்லை, நான் இந்த டேட்டில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொன்னால் கூட இவங்க வீட்டில் கொஞ்சம் சமாதானமாகுவாங்க. ஏன்னா சரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஓரளவு சரின்ட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க அமைதியாகிருப்பாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா எதுக்குமே பதில் சொல்லாமல் இல்லை என்கிட்ட இப்போ பணம் இல்லை பணம் இல்லை இப்படியே சொல்லியிருந்துருக்காங்க. இவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்க வராகினை வழிபாடு செஞ்சு நம்ம ஒரு மருதாணியில் தீபத்தை பற்றி போட்டிருந்தோம், அது 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன வளர்ப்பிறை பஞ்சமின்னு நினைக்கிறேன். அந்த தீபம் வந்து ஏற்றியிருக்காங்க, ஏற்றி அவங்க மனதார பிரார்த்தனை செய்திருக்காங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வந்து வரணும் அப்படிங்கிறத ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அழுது பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்திங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து அவங்கள வந்து திட்டலை செய்யலை வைக்கலை, அவங்க வேண்டுனது என்ன அப்படின்னா நான் வந்து 3 லட்சத்தை வந்து கொடுத்துட்டேன், என்னுடைய உறவினர்னு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆனால் தான் அந்த 3 லட்சம் அவங்களுக்கு கொடுக்க முடியல, அவங்க வந்து ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து திருப்பி சீக்கிரமாக தரணும் எனக்கு அப்படின்ட்டு அவங்கள எந்த விதமான சபிக்கலை எந்த விதமான சொல்லலை, அவங்க எனக்கு சீக்கிரமாக தரணும் என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத வந்து வராகினிட்ட மனசார பிரார்த்தனை செய்து அழுதுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் நல்ல மறுபடியும் பார்த்திங்கன்னா லாபம் கிடச்சி திரும்ப வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்த பிறகு இவங்க வீட்டில் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருச்சு. ஏன்னா ஒரு பணம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பணத்தால் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பணம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம 1 தடவைக்கு 1000 முறை யோசித்து தான் கொடுக்கணும். அதே போல் நம்ம வாங்குறவங்களும் சரி, நம்ம 1 நாள் டைம் சொல்லிட்டோம், 1 வருஷத்தில் 6 மாதத்தில் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம சரியாக கொடுத்துடணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரம் கொடுக்க முடியலனா கூட அவகிட்ட போய் இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் வாங்கலாம், இந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இன்னும் 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ நான் தாரேன் அப்படிங்கிறது நம்ம பணிவாக பேசிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க கேட்பாங்க. நம்ம திமுறாக பேசணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய வேலை நமக்கு ஆகணும் அப்படின்னா நம்ம பணிவாக பேசிட்டு இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறது நம்ம மனசார கேட்டோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக டைம் தருவாங்க. நம்ம யாருக்கிட்ட கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி யாருமே ஏமாற்றக்கூடாது, அவங்களுடைய பணம் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். ஸோ இவங்க வந்து வராகி அன்னை மேலே வச்சிருந்த தீவிர பக்தியெல்லாம் அவங்க வந்து அந்த பணம் வந்து வராகி அன்னை மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா 3 லட்சம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பணம்,
அதனால் நம்ம ஒரு உறவினர்கிட்ட வாங்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம சொன்னது போல் நம்மளுடைய சொல்லு வந்து சரியாக காப்பாற்றணும். ஏன்னா உறவினருக்குள்ளே வட்டியும் வாங்க மாட்டாங்க, ஒன்றும் வாங்க மாட்டாங்க. அதனால் அந்த சொல்லை வந்து நம்ம சரியாக காப்பாற்றணும். அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க விடுபட்டுருக்காங்க. ஸோ அதே போல் தான், ஏன்னா மருதாணி இலைக்கு வந்து அந்தளவுக்கு சக்தி இருக்குது, நமக்கு வந்து நல்ல ஒரு பண வசியத்தை கொடுக்கும், நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கொண்டதாக அந்த மருதாணி இல தீபம். இப்போ வந்து நம்ம மருதாணி விதையை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, அந்த விதைக்கு பார்த்திங்கன்னா அதித சக்தி உண்டு, அது தீய சக்தியை துரத்தி விடும், நல்லா ஒரு பணப்பறவை கொடுக்கும், பண தடங்களே நீக்கும். முதல்ல வந்து நம்ம வீட்டில் சாம்பிராணி கட்டாயமாக எல்லாருமே போடுவோம். அந்த கப் சாம்பிராணிக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு விதையை நல்லா நசுக்கி போட்டோம் அப்படின்னா, அதாவது உடச்சி தட்டி போட்டோம் அப்படின்னா, நல்லா நமக்கு பார்த்திங்கன்னா வீடே நல்லா கமகமக்கும், நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நமக்கு வந்து நம்ம மருதாணி நம்ம வீட்டு பக்கத்தில் செடியாக இருக்குது, மரமாக இருக்குன்னா அதில் விதை குண்டு குண்டாக இருக்கும். இது வந்து கடையில் வாங்கினோம்னா கொஞ்சம் பொடி மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க, அதை கூட நீங்கள் வாங்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை கூட வாங்கி நம்ம வந்து சாம்பிராணி புகையில் போட்டுக்கலாம். அதற்கப்புறம் வந்து பரிகாரமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மருதாணி வித சாம்பிராணி வந்து நீங்கள் தினமும் கூட பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளி வெள்ளிக்கிழமை கூட பயன்படுத்தலாம். வீட்டுக்கு எந்த கெட்ட சக்தி வராது, நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இருக்கும். பரிகாரம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க, அதில் நல்லா ஜவ்வாது பொடி தடவிக்கோங்க. தடவிட்டு மருதாணி விதை ஒரு கைப்பிடி அளவோ அல்லது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு ஒரு ரூபா நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க. விரலி மஞ்சள் இருந்தால் ஒன்று வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் கலந்துட்டு பச்சை கற்பூரம் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு ஒரு நல்லா ஒரு முடிச்சு போல் கெட்டுங்க. கெட்டுட்டு வராகி எண்ணெய் பதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நல்லா ஒரு பண வரவு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு அதை நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸில் கூட வைக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து பூஜையில் வச்சுக்கலாம். அடுத்த வளர்ப்பிறை பஞ்சமி வரை இருக்கலாம். அது எவ்வளோ நாள் வேலையாக இருக்கலாம், கிட்டத்தட்ட 21 நாட்கள் 48 நாட்கள் கூட நமக்கு இருக்கலாம். நல்ல ஒரு பண வரவு இருக்கும். அதற்கப்புறம் அதை எடுத்து நம்ம கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடும் தண்ணீர்லையோ அல்லது மண்ணுக்கடியிலையோ அந்த விதைகளை வந்து நம்ம போற்றலாம். ஒருபா நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எதாவது பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பரிகாரம் செய்யலாம். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் உடம்பு தண்ணீரிலோ கால்படாத இடத்துல போட்டுருங்க. நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை செய்து பாருங்கள். மருதாணி இலை வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டது. மருதாணி இலை, மருதாணி விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பண வரவே கொடுக்கக்கூடியது. செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாத வளர்ப்புறை பஞ்சமி வந்து வெள்ளிக்கிழமை அன்று வருது. இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கூறினால் பஞ்சமி தினம். அது மட்டும் இல்லை மகா சஷ்டி விரதம் வேறு அந்த நாள் தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள். இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. யாரெல்லாம் புதிதாக வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மருதாணி இலை தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் மருதாணி இலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் மருதாணி இலை பரப்பிட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு பச்சை கற்பூரம் மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஒரு தீபம் 5 அகல் விளக்கும் ஏற்றலாம் அல்லது 1 அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றலாம். ஏற்றி வைத்து மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உங்களை வந்து தேடி வரும். அந்த மருதாணி இலையை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தா நீங்கள் வந்து கொஞ்சம்னா நம்ம அரைச்சி கைக்கு பயன்படுத்தலாம். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பயன்படுத்த முடியாது. அப்படி இருப்போது அது காய்ந்த பிறகு நீங்கள் ஓடும் தண்ணியிலோ அல்லது செடிகளில் விட்டுருங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரைச்சி அதில் கையில் வச்சுக்கலாம். மருதாணி வைக்கிறதும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். எந்த ஒரு பூஜை செய்தாலும் நீங்கள் மருதாணி இலையை வச்சுட்டு பூஜை செய்யும் போதும் அந்த பூஜைக்கான முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாதம் ஒரு முறை அல்லது மாதத்தில் 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது மருதாணி இலையை அரைச்சி கையில் வைங்க. எல்லோருமே பார்த்திங்கன்னா மருதாணி செடியை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ரொம்ப நல்லது, நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். மருதாணி இலை செடி, நம்ம வந்து துளசி செடி, மணி பிளான்ட்டு, கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் நம்ம வளர்க்குறதுனால நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு செல்வ கடாட்சம் கிடைக்கும். தெய்வீக அம்சம் நம்ம வீட்டில் வந்து நிறைந்து இருக்கும். செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு பணங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பண வரவு வரணும் அப்படின்னு நம்ம ஒரு சில பரிகாரம் செய்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து பண தடங்களே நீங்கியிருக்கு. வராகி எண்ணெய் அவர்களால் நிறைய பேருக்கு நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வுலாம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு நல்ல ஒரு பண வசதி வந்திருக்கு. நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தெரிந்திருக்கு. வராகி எண்ணெய் அவர்களால் எல்லாருமே சிறப்பாக வாழ்கிறாங்க. ஸோ வந்து இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். நவம்பர் மாத வளர்ப்பிறை பஞ்சமி தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யலாம், திதி நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறது நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அந்த பதிவை வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.